ஓட்டுநர் ஷர்மிளா அவர்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கனிமொழி வந்ததுனால அவங்களுக்கு வேலை போனது தொடர்ந்து இந்த விஷயம் ஓட்டுநர் ஷர்மிளா விவகாரத்தை தாண்டி கனிமொழி அவர்களோட சொந்த பிரச்சனை போல ஆயிருச்சு. இந்த விஷயம் தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய வைரல் விஷயமா வளர முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே கனிமொழி அவர்கள்ட்ட தொடர்பு கொண்டு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டதாகவும் ஒன்னாலதான் அந்த பொண்ணுக்கு வேலை போயிருச்சுன்னு சொல்றாங்களே இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்க கனிமொழி அவர்கள் கூலான ஒரு பதில் ஸ்டாலின் அவர்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. முதலமைச்சர் அவர்கள் அதுக்கு என்ன சொன்னாங்க, ஓட்டுநர் ஷர்மிளா அவர்கள் இதனால மிகப்பெரிய ஒரு பரிசு கிடைக்க போகுது. அது என்ன, ஸ்டாலின் அவர்கள் அதுக்கு என்ன சொல்லிட்டு போன் வச்சாரு அப்படின்றத பத்தி எல்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. ஒரு மனிதனோட வாழ்க்கை எப்படி மாறும் அப்படின்றது, வாழ்க்கையில என்ன பண்ண போறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கோவையை சேர்ந்த பேருந்து பெண் ஓட்டுநர் தான் ஷர்மிளா அவர்கள். அவங்க சமீப காலமா ஒரு பெண் ஓட்டுநரா காலையில 9 மணில இருந்து இரவு 11 மணி வரை 1200 ரூபாய் சம்பளத்துக்கு தினக்கூலியா ஒரு பேருந்து நிறுவனத்துல வேலை பார்த்து வந்திருக்காங்க. ஒரு பெண்ணா ஓட்டுநர் தொழிலுக்கு மதிப்பு கொடுத்து செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்றத உணர்ந்து இந்த இளம் வயது பெண்ணான ஷர்மிளா அவர்கள் இருக்கிறதுனால பல பேர் இவங்களை வந்து பாராட்டிட்டோம். பல பிரபலங்கள் இவங்களை வந்து பாக்குறதும் சமீப காலமா சோசியல் மீடியால பாத்துக்கிட்டே வரோம். இப்படிதான் சென்ற வாரம் பாஜக எம்எல்ஏவான வானதி சீனிவாசன் அவர்களும் ஓட்டுநர் ஷர்மிளா அவர்களை பார்த்தது மட்டும் இல்லாம அந்த பேருந்துல பயணமும் பண்ணிருக்காங்க. இதை தொடர்ந்து எம்பி கனிமொழி அவர்களும் ஓட்டுநர் ஷர்மிளா அவர்களை பார்த்து அதே பேருந்துல பயணம் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த சம்பவம் ரெண்டு மாதிரியா பாக்கப்படுது. ஓட்டுநர் ஷர்மிளா அவர்கள் முதல்ல பார்த்தது பாஜக எம்எல்ஏ, அதுல எந்த பிரச்சனையும் வரல. ஆனா திமுகவோட எம்பியான கனிமொழி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனையே தொடங்குச்சு. கனிமொழி அவர்கள் எம்பி, பொதுவா ஒரு பேருந்துல எம்பி ஏறாங்க அப்படின்னா அந்த பேருந்துல நடத்துனர் டிக்கெட் வாங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க நாடாளுமன்ற உறுப்பினர், டிக்கெட் வாங்குங்க அப்படின்னு சொல்லவும் அவசியம் இல்ல. அப்படி அவங்க வாங்கலனா அவங்களை கட்டாயப்படுத்திருக்க வேண்டிய அவசியமும் இல்ல. ஆனா ஓட்டுநர் ஷர்மிளா அவர்களை பார்க்க வந்து அவங்கள பிரபலப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நினைச்ச அந்த பேருந்தோட நடத்துனர் திமுக கட்சியில இருந்து வந்திருக்காங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக கனிமொழி அவர்கள்ட்டே நேரடியா நீங்க டிக்கெட் எடுக்கணும், நீங்க மட்டும் இல்ல உங்க கூட வந்த 4 பேருக்கு சேர்த்து டிக்கெட் எடுங்க அப்படின்னு அந்த நடத்துனர் ரொம்ப கராரா கேட்டது. அவங்களுடைய கடமையை செஞ்சாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம், திமுக எம்பி அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுல ஹைலைட் என்ன அப்படின்னா அந்த பேருந்தோட ஓனர் ஷர்மிளா அவர்களை கூப்பிட்டு கடுமையா திட்டி விட்டு இருக்காரு. இந்த பாருமா, உன்ன சும்மா சும்மா எல்லாரும் வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க, நாங்க என்ன ஓசிலியா பேருந்து நடத்துறோம், உன்னுடைய பிரபலத்தை உன்னோட வச்சுக்க, இப்படி பண்ணா எப்படி தொழில் பண்றது அப்படின்னு திமுக எம்பி கனிமொழி வந்ததை மட்டுமே அந்த பேருந்தோட ஓனர் இப்படி கராரா சொல்லியிருக்காரு. இதுக்கெல்லாம் மேல ஓட்டுநர் ஷர்மிளா அவர்களுடைய அப்பாவை அறிவில்லையா, என்ன புள்ள வளர்த்து வச்சிருக்கீங்க அப்படின்லாம் ஓட்டுநர் ஷர்மிளா முன்னாடியே பேச கோபப்பட்ட ஷர்மிளா அழுதுகிட்டே உங்க வேலை எதுவும் வேண்டாம், என்கிட்ட ஒரு ஆட்டோ இருக்கு அதை ஓட்டி நான் பொழைச்சுக்கிறேன் அப்படின்னு வெளில வந்துட்டாங்க. இதை தொடர்ந்து பிரஸ் மீட் கொடுக்க நடந்த சம்பவம் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்ப விஷயம் என்னன்னா ஓட்டுநர் ஷர்மிளா அவர்களுக்கு வேலை போனதுக்கு காரணம் ஏதோ ஒரு விதத்துல கனிமொழியும் காரணம் ஆயிட்டாங்க. இதனால கனிமொழி அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, நீ ஒண்ணு கவலைப்படாத, எனக்கு கஷ்டமா இருக்கு, என்னாலதான் வேலை போச்சு அப்படின்னு எனக்கு புரியுது, உனக்கு நான் கண்டிப்பா வேலை ஏற்பாடு பண்ணிட்டேன், நீ ஊனு சொல்லு, உனக்கு ஒரு புது பஸ்ஸே வாங்கி தரேன் அப்படின்னு கனிமொழி அவர்கள் உறுதி அளிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் கனிமொழி அவர்களுக்கு போன் பண்ணி என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க கனிமொழி அவர்களும் இதை சொல்ல ஸ்டாலின் அவர்களும் அந்த பொண்ணுக்கு நம்ம ஏதாவது செய்யணும், அந்த பொண்ணுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால கனிமொழி அவர்கள் ஓட்டுநர் ஷர்மிளா அவர்களுக்கு நிரந்தரமான அதிக ஊதியம் உள்ள அரசு வேலையோ அல்லது ஓட்டுநர் ஷர்மிளா அவர்களுடைய லட்சியப்படி ஒரு பெண்ணை ஊக்கப்படுத்துற வகையில ஒரு புது பேருந்து வாங்கி கொடுக்க போறதாகவும் இப்ப தகவல் வெளியாயிருக்கு. ஒரு மனிதனுக்கு எல்லாமே போச்சு அப்படின்னு நினைக்கும் போதுதான் ஒரு உந்து சக்தி உருவாகும், அது எப்ப வேணா யாருக்கு வேணா வரலாம் அப்படின்றது ஓட்டுநர் ஷர்மிளா அவர்களுடைய இந்த நிகழ்வு தான் நம்மளுக்கு ஞாபகப்படுத்துது. ஓட்டுநர் ஷர்மிளா அவர்களுக்கு நடந்த இந்த விஷயத்தை பத்தி உங்களுடைய கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. மேலும் இதே போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.